செவன் இயர்ஸாக வந்து பேபி இல்லாமல் இருந்து நிறைய ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தோம். மதுரையில் தான் எங்கள் அம்மா அப்பா கட்டி கொடுத்தாங்க. நிறைய ஹாஸ்பிட்டல் போனோம், செஞ்சால் சரியான சஜஷன் வந்து எங்களுக்கு கிடைக்கல, ரிசல்ட் எதுவுமே எங்களுக்கு கரெக்டாக கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் சரி, இந்த முத்து நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் ஆர்டி மேம் வந்து நல்லா பார்க்குறாங்கன்னு சொல்லி நேரவே சொல்லி வந்தோம். நல்லா பார்க்குறாங்க மேம். ஃபஸ்ட்டுருந்து என்னென்ன ப்ராப்ளமோ எல்லாம் பார்த்து நமக்கு எப்படி எப்படி கைடன்ஸ் கொடுக்கணுமோ எல்லாமே கொடுத்து நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இவங்களுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் தான் தரணும், இதுக்கடுத்து இவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் தாங்கிறத கரெக்டாக இது பண்ணி, இவங்களுக்கு இந்த உடம்புல இந்த மாதிரி இருந்தவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லி மேம் அதுக்கேற்ற அப்படியே எடுத்து போய் இப்போ எனக்கு ஐயோ ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு செவன் இயர்ஸ் ஆகிடுச்சு பேபி ஃபார்ம் ஆகல, இதான் இப்போ ஃபஸ்ட் டைமே எனக்கு வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு, அது கடவுளுது. இன்னொன்று மேம் வந்து கரெக்டாக எனக்கு எல்லாமே ப்ராப்பராக டேப்லெட்டு எப்பப்போ கருமுட்டை வரத அந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே கரெக்டாக பண்ணி கொண்டு வந்தாங்க. அப்பப்போ நிமிஷத்து நிமிஷத்து ஸ்கேனே அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க மேம். கரெக்டாக இப்போ வந்து சக்ஸஸ் ஆகி இப்போ எனக்கு வந்து ட்வின் ப்ரெக்னென்சி 5 மந்த்ஸ் இருக்கேன். பேபி நல்லாருன்னு சொல்கிறாங்க. இன்னும் நல்லா கொண்டு போகிறக்காக மேம் அடிக்கடி ஸ்கேன் ஆகுது. அவங்க கொடுக்க நம்ம ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கு. குழந்தை வேணுங்கிறவங்க எல்லா பேரும் வந்து நல்லபடியாக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மேம் கிட்ட அவங்களோட சஜஷன் கேட்டு நல்லபடியாக என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணால் நமக்கு அமௌண்ட்டு வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம மிடில் கிளாஸ் தகுந்த மாதிரி தான் இருக்குது, அதுமாதிரி எல்லா பேரும் பெனிஃபிட் ஆகும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நிறைய பேர் குழந்தை இல்லாமல் நிறையா 10-15 வருஷத்தில் இருக்காங்க, அவங்கவுங்களுக்கு எந்தெந்த ட்ரீட்மெண்ட் வேணுமோ அது மேம் வந்து சக்ஸஸ் பண்ணி தருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் வந்தது நான் கொண்ட காயங்கள் போக